once again a lovely, very informal birthday party. Romba sandoshama irundhathu. Vandirukra celebrities la vande rendu moonu per Ilayaraja sir kondu pesuradhu vandirukanga. Can I ask Mr. R.K. Selvamani sir to come on stage and say a few words? Welcome Mr. R.K. Selvamani. இந்த நிகழ்ச்சி வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் திரைப்படத்திற்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். சாரை பத்தி பேசுதான் பேசிட்டே இருப்பேன், ஆனா அவருக்குதான் பிடிக்காது. உள்ள வரும்போது சொல்லிட்டு முதல் கண்டிஷன் வெளியே மீட்டிங்ல பேசு, இங்க வந்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்துருக்கணும் தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு பண சோர் ஒரு சோர் பதங்கிற மாதிரி ஒரு என்ன சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் இந்த நேரம் சொல்லிக்கிட்டு அவர் அது அது மூலமா அவர் என்ன பெரிய ஒரு விஷயம் பண்ணாரு. அதாவது வந்து செப்பர்ச்சின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு வந்து 9 songs வந்து 7 songs வந்து தேவைப்பட்டது. அப்போ எப்படியே படம் ஆரம்பிச்சவங்க தான் நான் ஷூட்டிங் போகணும், ஏற்பட்டு 3 months வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் வந்து சார் வந்து டெய்லி போக என்ன பார்க்கறது ரொம்ப எங்க பண்றது ஒன்று பண்ணாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ஓன் ப்ரொடக்ஷன் வேற ஆயிடுச்சு இல்லைன்னா எனக்கு லாக் ஆகிடும் சார். சரி நாளைக்கு வேன்னு சொன்னாரு. அதாவது அப்போ ரீரெக்கார்டிங் நடந்ததுக்கு அந்த ரீரெக்கார்டிங்ல நோட் கொடுத்து வந்து கரெக்டா 10:30 கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணாரு. 20:00 வந்து கம்போசிங் முடிச்சாரு. அதாவது 1 hour 5 minutes முடிச்சாரு. 7 songs வந்து கம்போஸ் பண்ணி இதுதான் வந்து அந்த 7 songs வந்து அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் சாதனைப்படுச்சு. அப்போ 1 hour வந்து ஒரு படத்துக்கு வந்து அதுவும் வேற ஒரு படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்க அந்த ஒர்க்ல அவங்களுக்கு ட்ராக் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்த மிகப்பெரிய அது எப்படி மற்றதுனால எப்படி சாத்தியமே இப்படி நினைச்சா கூட எனக்கு வந்து மிகப்பெரிய வியப்பாரு. அதாவது வந்து இன்னைக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்றதுக்கு பல நாட்கள் ஆகுது, பல மாதங்கள் ஆகுது, பல வாரங்கள் ஆகுது, ஆனா கூட வந்து 1 hour எனக்கு ஒரு படத்தை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னொரு விஷயம் கூட வந்தா இந்த இசைக்கு வந்து இப்பதான் வந்து நான் கார்த்திக் வரும்போது பார்த்தேன், கார்த்திக் வரும் பார்த்தா ராஜஸ்தான் தான் வராதுங்கிற மாதிரி இருக்கேன். அவரும் கார்த்திகை நான் குழந்தைய பார்த்தா இப்ப பார்த்தா வந்து பையனா பார்த்தா அவன் அப்பா மாதிரி இருக்கேன். ஆனா அவர் மட்டும் அப்படியே வந்து நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே வந்து அப்படியே இருக்காரு. அவருடைய இசைக்கு எப்படி வந்து வயசு இல்லையோ இப்பதான் வந்து நண்பர் இருந்தாரு. உலக அழகிக்கல துய பார்க்கலாம் வயசே கிடையாது, அவன் எப்பவுமே பேரழகி அப்படின்னு. அது போல இப்ப வந்து சாரோட இசை இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கு எப்பவுமே அது வந்து ஒரு இன்னிசை தான். அந்த இசைக்கு வயசே கிடையாது, இவர் கொண்டா வயசான, ஆனா அவரை பார்த்தா வயசான மாதிரியே தெரியல. இந்த வெப்சைட் வந்து மிக உண்மையான வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து அவரை பத்தியான எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் வந்து நான் இப்போ இப்போ கூட வந்து லாஸ்ட் மந்த் யூஸ் போகும்போது வந்து ஒரு கார்ல வந்து ஏற்கனவே வந்து ஒரு 12 hours ட்ராவல் பண்ண ஒரு 1500 kilometers எடுத்து போகும்போது அவன் வந்து ஒன்லி ராஜேஸ்வரோட அவன் ரசிகனு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபெனட்டிக்கா ஒருத்தர் இருக்கான். அவன் என்னன்னா மொத்தமா ஒரு ஒரு குரோனாலஜி ஆர்டர் வச்சிருக்கான். அவர் வந்து முதல் படத்துல இருந்து ஒரு ஆர்டரா வச்சிருக்கான். அதை வந்து போட்டுட்டு 12 hours அதையே கேட்டுட்டு வரான். அவன் எப்படி கலெக்ட் பண்ணா எங்க இதெல்லாம் எல்லாம் நானே கேட்காத பாட்டு அந்த ஆர்டர் 81 என்ன படம், 82 என்ன படம், எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, இது மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட ரசிகன் வந்து ஒரு இது வச்சிருக்கான். இது மாதிரி உலக நான் கேட்டவருக்கு அது எனக்கு ட்ராக் பண்ண கொஞ்சம் கூடுறான்னு சொன்னேன். அந்த அவன் அதுக்கு வந்து ஒரு ஒரு 2 GB வந்து மொத்தமா வந்து 2000 GB மொத்தமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகனுக்கு மட்டும் இது கிடைக்கிற விஷயம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா ரசிகர்களும் கிடைக்கிறதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். எல்லாருமே ஆசைப்படுறாங்க அதை போய் அடையிறது கூட இது வந்து இதை கரெக்டா சரியா பயன்படுத்தினா பழைய இப்போ பழைய படங்களை வந்து நாங்க வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ராஜேஸ்வரர் பாடல் வந்து மொத்தமா வந்து ஒரு பொக்கிஷமா அது இருந்ததுன்னா வெப்சைட் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி வந்து எல்லாருக்குமே பயன்படும். அது மிக சரியான முறையில வடிவமைச்சு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணும்போது தான் இந்த பிறந்த நாள் விழாவில் அவரோட ரசிகனா என்னுடைய வேண்டுகோள் வந்து அவரை சார்ந்தவங்க வைக்கணும். நன்றி வணக்கம். ரசிக்க முடியும், இன்னும் பல வருடங்கள் ரசிச்சுட்டே இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ராஜா சார், இந்த உங்கள் பிறந்தநாளில் உங்களோட ஆசீர்வாதத்தை ஐ சீக் யூ பிளெஸிங்ஸ். வி நீட் யூ ஆல் த டைம் வித் அஸ், ப்ளீஸ் கீப் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். செஜானி அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை
ரசிகர்கள் சார்பாக, அதாவது வாழ்த்த வாய்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க, மனசு தான் தேவை. ஏன்னா அவங்க இசையை நாங்கள் ரசிச்சுட்ருக்கோம் மனசார. அந்த மனசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி. நாங்கள் லைட் மியூசிக்கில் தினமும் திரைப்பாடல்களை பாடி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் லைட் மியூசிக்கில் 25வது வருஷத்தை இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கையை இசை ஞான இளையராஜா அவர்களுடைய பாடல்களை பாடித்தான் நாங்கள் நடத்திருக்கிறோம். அதற்கு முதல் ராஜா சாருக்கு என்னுடைய நன்றி. ராஜா சாருக்கு வெப்சைட் அப்படின்றப்போ நானும் வெப்சைட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எந்த உதவி இருந்தாலும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாக, அதாவது ஒவ்வொரு கச்சேரியிலையும் ஒவ்வொரு பாட்டு போடும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதில் வந்து இந்த சங்கீத ஜாதி முல்லை அப்படின்ற ஒரு பாட்டு மட்டும் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 7000 கச்சேரி நடத்திருக்கோம். அதில் ஒரு 5000 முறை பாடியிருக்கோம். அந்த 5000 முறை பாடும்போதும் ஒரு முறை ஸ்டேஜில் அந்த பாட்டை கேட்பாங்கன்னா, கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 10 சீட்டாவது வந்துடும். நாங்கள் போய் நின்னோன்னு ஒரு கோயில் கச்சேரியில் 10 சீட்டு வந்துடும். இல்லாட்டி என்ன யாராவது சைடில் கூப்பிடும், இப்படி கூப்பிடுவாங்க இப்படி கூப்பிடுவாங்க. என்னால் கச்சேரி, ஆனால் அந்த பாட்டு வந்து இல்லாமல் கச்சேரியை முடிக்க முடியாது. ஏன்னா அந்த அது ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாப்ஸ், அது என்ன இருக்குது எதுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அதில் வந்து இசை கம்ப்ளீட்டாக உருக்கி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எவ்வளோ பாடல், 1000-க்கணக்கான பாடல், கிட்டத்தட்ட ஒரு 800 படங்களுக்கு தமிழ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் 950 படங்கள் ராஜா சார் பண்ணியிருக்கார். 1000 படங்களை அவர் கம்ப்ளீட் பண்ணணும் விரைவில் அப்படின்ற எங்களுடைய ஆசையும் அவர் பூர்த்தி செய்வார் நினைக்கிறோம். லேட்டஸ்ட்டாக கௌதம் மேனன் சாரோட இசையை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸ்டேஜில் ப்ளே பண்ணுறதுக்கு. ரொம்ப பாடல்களே எங்கள் வாழ்க்கையோடு ஒன்றி இணைந்து பிணைந்து எங்களோடு எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இளையராஜா அவர்களுக்கும், அவரை சார்ந்த இசையை அவருக்கு இசையை கொடுத்து இசை கொடுத்த இசை கலைஞர்களுக்கும், இந்த நேரத்தில் எங்களை போன்ற மெல்லிசை கலைஞர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மெல்லிசை கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு அப்பாக்காக நான் சின்ன வயசில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மியூசிக் பண்ணிட்டு அந்த படம் அப்பா ஒரு வாட்டி பார்த்தாங்க, ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ வந்து அம்மா பையனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டியூன் அந்த இடத்துல போட்டிருக்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் வந்து அது வந்து லவ் சீனுக்கு போட வேண்டிய டியூன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டேன், எப்படி அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து மியூசிக்கில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல, அது எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள்லாம் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில் எங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது ரிலேஷன்ஷிப்ஸை, லைக் பிரதர் சிஸ்டர், அம்மா பையன், அப்பா பொண்ணு. அது பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் வந்து எங்கள் அப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆல் அக்ரி. தேங்க்ஸ். Many more happy returns of the day, daddy. What else to say? I mean, he's the best dad. I mean, I love him very much. And எனக்கும் டாடிக்கும் லைக் மோஸ்டாக நானும் அப்பா கிட்ட சண்டை போடுற ஒரே ஆள் நான் மட்டும்தான் இருப்பேன். ஒரு 10-20 ஆண்டுகளாக அவர்களோடு நான் நெருங்கிய உறவுடையவன். நான் இந்த உலகத்தில் நான் பிறந்து வளர்ந்து நான் பழகிய அரசியல், இலக்கியம், திரைப்படம் என்று விரிந்த உலகத்தில் பெரிய தலைவர்களிலிருந்து 3 தலைமை அமைச்சர்களுக்கு நான் முனை வைத்திருக்கிறேன். எத்தனையோ தலைவர்களை நான் அறிவேன். தமிழ்நாட்டினுடைய எல்லா முதலமைச்சர்களோடும் எனக்கு நெருங்கிய உறவு உண்டு. இப்படி விரிந்த உலகத்தில் நான் பழகியிருக்கிறேன். ஒரு 10 மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று பெரிய தலைவர்களிலிருந்து சாதாரண மனிதர் வரையிலும் 10 மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று நான் என் நெஞ்சுக்கு நினைப்பது வழக்கம். அந்த 10 பேரில் ஒருவர் இடையாது. உயர்ந்ததைத்தான் பேசுவார், உயர்ந்ததைத்தான் சொல்லுவார். வம்பான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் பேசினால் அதை புறக்கணித்து விடுவார். பயனில் சொல்லாமை என்று ஒரு அதிகாரம் திருக்குறளிலே உண்டு. பயனில்லாத சொல்லை சொல்லுகின்றவனே மக்கள் என்று சொல்லாமல் மாக்கள் என்று சொல்லுவார் திருவள்ளுவர். பயனற்ற எதை பற்றியும் பேச மாட்டார். உயிராக வேறு யாரை பற்றியும் நாம் பேசினாலும் பிரித்து கேட்க மாட்டார். அந்த உயர்ந்த பண்புகள் உடைய மனிதரை ஒரு இசையமைப்பாளரின் மேலாக நான் பார்க்கின்றேன். சார் என்ன வாழ்த்தி அதனால் நான் வளர்ந்தேன்.
அவரை வாழ்க்கம் தருவதில்லை. இருந்தாலும் அவர் நீண்ட ஆரோக்கியத்தோடும் ஆய்வோடும் வாழ எல்லாம் ஒரு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் சம்மந்தப்பட்ட இளையராஜா சார், என் திருமண வாழ்க்கையை துவக்கி வைத்ததும் சரி, யுவன் சங்கர் ராஜாவை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை எனக்கு கொடுத்து பெரிய பெருமையை தந்ததும் சரி, இப்படி பல்வேறு சம்பவங்களோடு என் வாழ்க்கையில் பின்னிப்படைந்தவர், அவருடைய அன்பையும் அவர் செய்த உதவியும் என்றென்றும் நன்றி கூறினார்கள். அவர் நலமுடன் வாழ வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நாளைக்கு தான் இளையராஜா அவர்களை வாழ்த்து இருக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நண்பர் அழைத்து விட்டார். நான் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் இங்கே சொல்லப்பேன். நான் முதன் முதல் பாட்டு எழுதிய படம் பொண்ணுக்கு தங்கம். 1973 அந்த படத்துக்கு இசை ஜி கே வெங்கடேஷ். அது கங்கை, காவிரி, வைகை இந்த நதிகள்லாம் பாடுறது மாதிரி அவர்களுக்குள்ள சண்டை வந்து உழவன் வந்து அவர்களை சமாதானப்படுத்துவதை போல ஒரு பாட்டு எழுதிட்டு போயிட்டேன். ஜி கே வெங்கடேஷ் வந்து எல்லாம் ஒரே காலத்தில் இருக்கு, அதனால ராகமாரியா பாட்டை தான் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலும் பாடும்போது ஒவ்வொரு மெட்டு போடுறோம், அதுக்கு தகுந்தாப்பில் எழுதுங்க அப்படின்ட்டாங்க. போட்டு காமிச்சாங்க. டைரக்டர் பி மாதவர் அவர் போட்டு டியூனு பிடிக்கல அப்படின்றாரு. சரி அப்போ நம்மகிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார் ஐயா, அவரை பாடிச்சு வர்றேன், நீ கேள்வி உனக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்க அப்படின்னாரு. பாடினார் அவன் அந்த அவர் பாடின அந்த மெட்டுக்கு தான் நான் அந்த படத்தில் முதல்ல பாட்டு எடுத்தேன். என்ன பாட்டுனா தஞ்சாவூர் சீமையில் கண்ணு காவி வந்தே பொன்னியம்மா. யார் இளையராஜா? அவர் சினிமாவுக்கு இசைஞானி இளையராஜா இசையிலும் முதல் பாட்டு எழுதியவன் என்ற பெருமை ஒரு கவிஞனுக்கு உண்டென்றால் எனக்கு தான் உண்டு. அவர் ஒரு கவிஞனுடைய பாட்டுக்கு முதல் முதல் இசையமைத்தார் என்று அப்படி சொல்ல முடியாது. நான் தான் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறேன்னா அவர் சொல்ல முடியாது. ஆக இதுதான் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இளையராஜா அவர்கள் நூற்றாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் வளமோடும் வலிவோடும் பொறிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற வாழ்க இளையராஜா அவர்கள்.